ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட அரிஷ் கல்யாண நேற்று பிக் பாஸ் சீசன் செவன் தமிழுக்குள்ளே வந்திருந்தார் இல்லையா ஓகேப்பா நார்மலாக வந்து அவர் வந்து எப்பயும் போல் ஒரு மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்திருக்கலாம் வந்துட்டு அவர் கொஞ்சம் நாள் ஜாலி பண்ணிட்டு நைட் ஒரு நைட்டாக கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாமே எதிர்பார்க்கும்போது இல்லை இல்லை நான் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க ப்ரீவியஸ் சீசன் கண்டஸ்டன்ஸ் இங்கே ஸ்டே பண்ணாத வரைக்கும் சரித்திரமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நாங்கள் வந்து இங்கே இருக்க போகிறோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அரிஜ் கல்யாணம் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டாரு ஆனால் உங்களுக்கு மெயினில் நீங்கள் அதாவது டிவி செலிவிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நைட் டைனிங் பேசின உடனே வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அவர் அவங்க கூட வந்து சமைச்சாரு சாப்பிட்டாரு டாஸ்க்கெலாம் பண்ணாரு அப்படின்றமோது ஓகே இந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்கப்போகுது அஜிஷ் கல்யாணம் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பிளான்கள் போயிட்டு இருந்தாலும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வச்சு தான் எலிமினேஷனே பண்ண போகிறாங்க எஸ் போன வாரம் எலிமினேஷன் ஒன்று கிடையவே கிடையாது எலிமினேஷன்னா வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பணும் ஆனால் ரெண்டு பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரை உள்ளே கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஸ்வாப்பிங் இட்ஸ் நாட் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் ஹரிஷ் கல்யாண் இந்த வீக் வரைக்கும் இருக்க போகிறாரு எண்டு வரைக்கும் வீக்கெண்டில் ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு வெளியே போக போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபினாலேலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே மூணு பேர் இருப்பாங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வெளியே போவாங்க அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ வீக்கில் பாதி வீக்லுமே நடக்க போகுது அப்படின் தான் சொல்லணும் மேபி இட்ஸ் அ பூர்ணிமா ஆர் விக்ரம் ஆர் ஜோவிகா இவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் அவர் கூப்பிட்டுட்டு வெளியே போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பஞ்சாயத்துக்கள் நடந்துகிட்டு அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து எவிக்ஷன் இல்லாதனால வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை த்ரில்லா கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஹவுஸ் மெட்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிவிடுவோம் ரைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க